channel Happy Homemaker Radha. இந்த வீடியோல நாம ஷியக்கா வந்து நல்ல முடி அடர்த்தியா வளர்றதுக்கு ஸ்பிரிட்டன்ஸ் வராம இருக்கிறதுக்கு பெயின் பொடுகு தொல்லலாம் வராம இருக்க என்ன மாதிரி அரைச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஷாம்புவோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது வந்து கெமிக்கல் இல்லாம இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் ஷியக்கா வந்து கம்மியா தான் இருக்கும். அண்ட் இந்த ஷியக்கா வந்து நிறைய பேர் நொர வரதில்லை அப்படிங்கறதுனால தான் யூஸ் பண்றது கிடையாது அதிகமா. நொர வர மாதிரி எப்படி வந்து இந்த ஷியக்காவ அரைச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். அண்ட் இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன என்ன அப்படிங்கறதையும் அதுக்கப்புறம் என்னென்னலாம் சேர்த்து அரைக்கிறோம் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். வாங்க நம்ம என்னெல்லாம் சேர்த்து அரைக்கிறோம் அந்த இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஷியக்காய். இந்த ஷியக்காய் வந்து நம்ம உடைச்சோம் அப்படின்னா நல்லா உடையணும், அந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும், அப்பதான் வந்து உங்களுக்கு பூச்சி வராம இருக்கும், நமத்து போகாம இருக்கும். அந்த ஷியக்காயில இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து முடியில இருக்க அழுக்கு, நம்ம வெளியில எல்லாம் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா என்ன தருவீங்கன்னா போய் அப்படியே படிச்சுக்கும், அந்த அழுக்கெல்லாம் இது எடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும், நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஹேருக்கு, முடியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போறது சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து பூந்தி கொட்டை. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலையில வந்து நொர வரதுக்காக யூஸ் பண்ணலாம். அதே சமயம் கொஞ்சம் கிளீனா வச்சுக்கோ, பட் மெயின் வந்து நொர வரதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்றோம். பூந்தி கொட்டை யூஸ் பண்ணும் போது இது மாதிரி விதை வந்து இருக்கும், இந்த மாதிரி இப்படி நடுப்புற இருக்கும். நம்ம இந்த விதையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பா, இதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க காயை வச்சுட்டு உடச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை முன்னாடியே வந்து உடச்சிட்டாலும் சரி, சும்மா லைட்டா வந்து சின்ன கல்லில் குத்திட்டு இப்படி உடச்சிங்க அப்படின்னா வந்துடும். இந்த தோல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சீயக்காவுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காய்ந்த எலுமிச்சை பழம், ட்ரை லெமன்னு சொல்லுவாங்க. இது நீங்க வந்து வீட்லயே அப்படியே ரெண்டா கட் பண்ணி காய வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி உங்களால முடியல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில, இப்ப நான் சொல்ற எல்லாமே வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இந்த ட்ரை லெமனோட பெனிஃபிட்ஸ் என்ன என்ன அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடியல வந்து பிசு பிசுப்பு தன்மை இல்லாம இருக்கும், அண்ட் மெயினா வந்து ஷைனிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் பொடுகு இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா ஷியக்காயோட இது சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வாசனையாவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆம்லா, அதாவது காய்ந்த நெல்லிக்காய். இதை நீங்க வீட்டுல வேணும்னாலும் காய வச்சு எடுத்துக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான அளவுலாம் வந்து என்ன எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோட ஸ்கிரீன்லயும் சொல்றேன், அதே சமயம் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுக்கறேன். இந்த ட்ரை ஆம்லா வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஒரு சிலருக்கு ப்ரௌன் கலர்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா கிரே ஹேர் வந்து சின்ன வயசுல வர ஆரம்பிச்சிடும், இளநாரை சொல்லுவாங்கல்ல அது, அவங்களுக்கு வந்து இந்த காய்ந்த நெல்லிக்காய் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹேரோட ரூட்டை வந்து இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ரையா அப்படியே ஃப்ரிஸியா இருக்க மாதிரி இருக்கும் ஹேர், அப்படியே பறந்துகிட்டு அப்புறம் கேர்லி ஹேர் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஆம்லா யூஸ் பண்ணும் போது நல்லா சாஃப்டா சில்கியா இருக்கும். இதுவும் சரி நித்தியமும் சரி ரெண்டுமே வந்து ஒரே பெனிஃபிட்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு நம்ம சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்லா ஹேரோட திக்னஸ் வந்து அதிகமாகும், அதுக்கு தான் பச்சை பயிர் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி நல்லா கிளீனாக வச்சுருக்கோம், ஸ்கால்ப் அந்த ரூட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பெயின் அது மாதிரி வந்து ரூட்டில் போய் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இருக்க பொடுகு அப்படின்னா அதெல்லாம் நமக்கு இந்த பச்சை பயிர் யூஸ் பண்ணும் போது சரியாகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்திப்பூ, செம்பருத்திப்பூவை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும். செம்பருத்திப்பூ வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும், அதே மாதிரி நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும், நல்ல இந்த பர்கண்டி கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங்காக பிளாக்காக இருக்கும் ஹேரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், வெந்தயம் எல்லாருக்கும் தெரியும் நல்லா சாஃப்டாக கொடுக்கும் ஹேரை, நல்லா ஷைனிங் கொடுக்கும், டேண்ட்ரஃப் இருந்தது அப்படின்னா சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ, ரோஜாப்பூவை நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு சிலது மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்னு நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். ரோஜாப்பூ வந்து நம்ம டெய்லி பூஜை ரூமில் யூஸ் பண்ணுறதே எடுத்து காய வச்சுக்கிட்டாலே போதும், ரோஜாப்பூ வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ, ஆவாரம்பூ ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி அவ்வளோ நல்லது. நம்ம இதை வந்து மோரில் ஆற்றி குடித்தோம் அப்படின்னா கூட நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஹேரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் சரி பண்ணும், அதனால வந்து நான் ஆவாரம் போய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிவேர், வெட்டிவேர் வந்து உங்களுக்கு அந்த
இப்போ வெயில் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தலையில வந்து வேர்த்து ஒரு மாதிரி பிசுபிசுப்பா இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா. அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் இந்த வெட்டிவேர் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நல்லா வந்து நம்ம ஷீயக்கா போட்டு குளிக்கும் போது நல்ல வாசனையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா மகிழம் பூ சொல்லுவாங்க, இது நல்ல வாசனையா இருக்கும். இது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு கிடையாது. இது வந்து ஹேருக்காக நான் இந்த மகிழம் பூ யூஸ் பண்ணல. சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படி இல்லை எனக்கு தலையில வந்து நீர் கொத்துக்கிட்டே இருக்கும் தலை குளிக்கும் போதெல்லாம் அப்படின்னா நீங்க இந்த மகிழம் பூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சைனஸ் பேஷன்ஸ் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி வசம்பூ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் தான். ஏன்னா இந்த வசம்பூ வந்து இந்த நம்ம பவுடர் அரைக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து சீக்கிரமா கெட்டு போகாம எனக்கு வந்து 2-3 வருஷத்துக்கு நான் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சமா நீங்க வந்து வசம்பூ வந்து நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்க அரைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாவும் இருக்கும் இதோட. அதுக்கப்புறம் பூச்சி பிடிக்காமையும் இருக்கும் அந்த ஷியக்கா பவுடர். நிறைய பேர் வந்து ஷியக்கா அரைக்கும் போது அரிசி சேர்த்து அரைப்பாங்க, அது மாதிரி அரைக்காதீங்க. அரிசி சேர்த்து அரைக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் வரும், அது மாதிரி ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அரிசி வந்து எதுக்காக சேர்த்து அரைக்கிறாங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாதம் உரைச்ச கஞ்சியில வந்து சேர்த்து ஊற வச்சு நம்ம தலைக்கு தேய்ப்போம். அப்படி தேய்க்கிறதுனால நமக்கு முடி வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் அரிசி மாவா நம்ம வந்து சேர்க்கும் போது நல்ல ரொம்ப ஹேர் வந்து ட்ரை ஆயிடும். ஸோ நீங்க அரிசி மாவு மட்டும் சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி வந்து நீங்க தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்றேன். நீங்க ஷியக்கா தேய்ச்சி குளிக்கும் போது கண்டிப்பா தலையில எண்ணெய் வச்சிருக்கணும். அது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில் எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பா ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த ஷியக்கா யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். அதே மாதிரி சாதம் வடிச்ச கஞ்சி வந்து மொதல் நாள் எடுத்து வச்சு அதை குளிக்க வச்சுட்டு அது கூட நம்ம சேர்த்து நம்ம இதை வந்து ஷியக்கா தலைக்கு தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குக்கர்ல வந்து சாதம் வடிச்சிடறாங்க, அது மாதிரி இருக்கும் போது நமக்கு வந்து கஞ்சி கிடைக்கிறது இல்லை. அப்புறம் வந்து கஞ்சி வடிக்கும் போது சாதத்தோட உப்பு சேர்த்து ஒரு சிலர் வடிப்பாங்க, அந்த உப்பு சேர்த்த கஞ்சியும் சீயக்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பா. சப்போஸ் உங்களுக்கு வந்து சீயக்காய்க்கு கஞ்சியே கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமா சுடு தண்ணி எடுத்து அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை கலந்து வச்சிருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு குவான்டிட்டி போட்டிருக்கீங்களோ, இப்ப 1/4 பங்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா அது 2 பங்கு அளவுக்கு நல்லா உப்பி போயிருக்கும். அந்த சீயக்காய் நல்லா ஊறி அந்த பூந்தி கொட்டை வெந்தி எல்லாம் ஊறி அதை நீங்க தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லா நுறையும் வரும். தேய்க்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், ரொம்ப ட்ரையா இல்லாம. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து தண்ணியில போட்டு கரைச்சி அப்படியே தேய்ப்பாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ட்ரையா இருக்க மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க சுடு தண்ணியில ஊற வச்சுட்டு நம்ம தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது. கண்டிப்பா எல்லாரும் இந்த ஷியக்காய் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா வெயில்ல காய வச்சிருங்க. காய வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு பாக்ஸ்ல அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். நீங்க யூஸ் பண்றது மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டி சின்ன பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் பெரிய பாக்ஸ்ல போட்டு பாத்ரூம்ல வைக்காம தனியா வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப கொஞ்சமா எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல்ல வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்திலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். நன்றி.